பழை புதுக்காட்டு சந்தையில் வீசப்பட்டிருந்த காசோலையால் அவ்விடத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவ்விடத்தில் பழை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பழை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதுக்காட்டு சந்தி மற்றும் கிள்ளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மதுவரி திணைக்கள அலுவலகத்தை அண்மித்த பகுதியிலும் இவ்வாறு காசோலைகள் வீசப்பட்டுள்ளன. வீசப்பட்டுள்ள காசோலைகள் அரச மற்றும் தனியார் வங்கிகளினுடையது என்பதுடன் அவை பயன்படுத்தப்பட்டும் உள்ளன. A9 வீதியில் இவ்வாறு காசோலைகள் வீசப்பட்டுள்ளமையானது கேள்விகளை எழுப்பியுள்ளது. பயன்படுத்தப்பட்ட காசோலைகள் எனினும் அது என்ன நோக்கத்திற்காக வீசப்பட்டுள்ளன என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சுமார் 100க்கும் மேற்பட்ட காசோலைகள் இவ்வாறு வீதியில் வீசப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் போலீசாரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஜாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.